நளினி உள்ளிட்ட 6 பேர் விடுதலைக்கு எதிராக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல். மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்ப்பு. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். கூட்டுறவுத்துறை செயல்பாடுகளில் தமக்கு திருப்தியில்லை என்று நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேச்சு. ரேஷன் பொருட்கள் கடத்தப்படுவது குறித்து அதிக அளவில் செய்திகள் வருவதாக அதிருப்தி. தமிழகத்தில் முறையான அனுமதியின்றி யாரும் சிலைகள் வைக்கக்கூடாது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. அனைத்து கல்வி நிலையங்களும் நாளை செயல்படும். தீபாவளிக்கு மறுநாள் விடுமுறை விடப்பட்டதை ஈடு செய்யும் வகையில் தமிழக அரசு அறிவிப்பு. மேற்கு வங்க ஆளுநராக கேரளாவைச் சேர்ந்த ஆனந்த போஸ் நியமனம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணி விவரங்கள் வெளியீடு. 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு 2 அடுக்கு வழித்தடங்கள் மற்றும் 2 அடுக்கு ரயில் நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளதாக அறிவிப்பு. திருவள்ளூரில் பிரபல நிறுவனங்களின் பெயரில் வாஷிங் பவுடர், சோப்பு, திரவம் தயாரித்தது கண்டுபிடிப்பு. 1 கோடி ரூபாய் மதிப்பிலான மூலப்பொருட்கள் பறிமுதல், 4 பேர் கைது. ராமேஸ்வரத்திலிருந்து காசிக்கு நேரடி ரயில் சேவை தொடக்கம். தமிழக ஆளுநர் ரவி, மத்திய இணையமைச்சர் முருகன் கொடியசைத்து வழி அனுப்பினர். தவறான சிகிச்சையால் உயிரிழந்த கால்பந்து வீராங்கனை குடும்பத்திற்கு புதிய வீடு வழங்கினார் முதலமைச்சர் ஸ்டாலின். மாணவி பிரியாவின் பெயரில் கால்பந்தாட்ட போட்டி நடத்தப்படும் என மத்திய இணையமைச்சர் முருகன் அறிவிப்பு. விருத்தாசலத்தில் 300 ஏக்கர் பரப்பிலான சொத்துக்களை வக்பு வாரியத்திற்கு சொந்தமானது என்று அறிவித்த பதிவுத்துறை. அறிவிப்பை திரும்பப் பெற வலியுறுத்தி பொதுமக்கள் கவனயீர்ப்பு போராட்டம். சென்னை அருகே ஊராட்சி மன்ற தலைவர் பெட்ரோல் குண்டு வீசி வெட்டி படுகொலை. கத்தி, வீச்சரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கி நபர்களை தேடி வரும் காவல்துறை. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை வலுப்பெறும் என கணிப்பு. 3 நாட்களுக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை பெய்யக்கூடும் எனவும் அறிவிப்பு. புதைப்படிம எரிபொருள் பயன்பாடு குறித்து வளர்ந்த நாடுகள் இரட்டை நிலைப்பாடு. பருவநிலை உச்சிமாநாட்டில் ஐரோப்பிய யூனியன், இந்தியா உள்ளிட்ட நாடுகள் விமர்சனம்.